ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக குவைத் போலீஸ் முன்பே தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே கலட்டி வீசிட்டு நிர்வாணமாக நின்ற ஒரு பெண்மணியை வந்து குவைத்தினுடைய போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவைத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துருவோம். குவைத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வெயிலினுடைய தாக்கம் வந்து உச்ச நிலையை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு முன்பு 50 டிகிரி செல்சியஸ் உலகத்தினுடைய வெப்பநிலையிலேயே வந்து அதிகபட்சமாக பதிவு செய்யப்பட்டது குவைத்தினுடைய ஜெஹ்ரா பகுதியில். இரண்டாவது நாளாக அதை விட அதிகமாக இருக்கு. அதாவது 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து இன்று 52 செல்சியஸாக வந்து குவைத்தில் வெப்பநிலை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் குவைத் வந்து முதலிடத்தில் இருக்கு. அதுவும் ஜெஹ்ரா அப்படிங்கிற குறிப்பிட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக வெப்பநிலை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல வேலையாக குவைத்தினுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு டியூட்டியை வந்து வழங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த உத்தரவு இல்லை அப்படின்னா தொழிலாளர்களினுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தற்பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய ஒரு நிம்மதியான செய்தியாக இருக்குது. அதே போல் குவைத்தில் இந்த வெப்பநிலை எப்போ குறையும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதிரியே அதிகபட்ச வெப்பநிலை தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த வெயில் காலம் முடிவதற்குள்ளே வந்து ஒரு டஸ்ட் ஸ்ட்ரோம் வந்து வரும். அந்த டஸ்ட் ஸ்ட்ரோம் வந்ததுக்கு பிறகு வெயிலினுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவைத்தில் போலீஸ் கைது செய்ய வராங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. ஆனால் ஒரு பெண்மணி வந்து தப்பிச்சு ஓட முயற்சிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முழு ஆடையும் வந்து கலட்டிட்டு நிர்வாணமாயிருக்காங்க. போலீஸ் முன்னாடியே வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டதற்காக தற்பொழுது வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க ஏற்கனவே இவங்க மேலே என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இவங்க பப்ளிக்கான இடத்துல வந்து பொது மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய செயல்களெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதன் காரணமாக ஒரு நபர் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் இவரை கைது பண்ண வரும்பொழுது போலீஸ்டையுமே வந்து அந்த மாதிரி நடந்திருக்காரு. அதாவது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரெஸ்ஸையும் வந்து கலட்டி எரிஞ்சிட்டு நிர்வாணமாக வந்து குவைத்தினுடைய போலீஸ் முன்பே நின்றுருக்காங்க. உடனடியாக குவைத் போலீஸ் வந்து அவரை வந்து துணியால் வந்து சுருட்டி அவரை கைதும் வந்து பண்ணியிருக்காங்க தற்பொழுது. அதே போல் குவைத்தில் கொரோனா வருவதற்கு முன்பு குவைத்திகள் வந்து இந்த அளவிற்கு செக்கிங்லாம் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு விரும்பலை. தற்பொழுது குவைத்தில் வந்து இல்லீகலான முறையில் தங்கியிருக்கக்கூடியவங்க, விபச்சாரத்தில் குவைத்தில் வந்து ஈடுபடக்கூடியவங்க, மது விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்களை தேடி தேடி வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சேஃப்டியாக இருங்க. குறிப்பாக ஜலிபல் சுவைக்கில் இருக்கக்கூடியவங்க வெளியே போகும்பொழுது கட்டாயம் உங்களுடைய சிவில் ஐடியை வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து வரும். அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்குது, சமூக வலைத்தளங்களில் என்னென்னாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கைவிட்டுருங்க. ஏன் அப்படின்னா இப்போ குவைத்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்தியாவிற்கு எதிரான கண்டனங்களை வந்து பதிவு செய்து வருது. சமூக வலைத்தளங்களையும் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ முடிந்தவரை இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை எந்த செய்தி வந்தாலும் பரப்ப வேணாம். ஓகே நண்பர்களே, உங்களுடைய பகுதிகளில் எவ்வளோ வெயிலினுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர்.